நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 11 தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவாக்கியங்கள் 16-19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் சமூகத்திற்குள்ள குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு விளையாட்டு இருந்தது. குழந்தைகள் இரு குழுவாக பிரிந்து கொள்வார்கள். ஒரு குழுவினர் குழல் ஊதுவார்கள், மற்றொரு குழுவினர் அதற்கு ஏற்ப கூத்தாட வேண்டும். ஒரு குழுவினர் ஒப்பாரி வைப்பார்கள், மற்றொரு குழுவினர் அதற்கு ஏற்ப மாரடித்து புலம்ப வேண்டும். இது ஒரு வகையான விளையாட்டு. இதிலே சில நேரங்களிலே குழல் ஊதுகின்ற பொழுது அவர்கள் கூத்தாட மறுப்பார்கள், ஒப்பாரி வைக்கின்ற பொழுது மாரடிக்க மறுப்பார்கள். அப்பொழுது சில சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த விளையாட்டு ஒருவர் ஒருவருக்கு இடையே இருக்கின்ற அந்த புரிதலை அது வித்தியாசப்படுத்தும். இந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்திக்கு பயன்படுத்துகின்றார். திருமுழுக்கு யோவான் ஒரு பக்கம், ஆண்டவர் இயேசு இன்னொரு பக்கம். நம்மை சுற்றி இருக்கின்ற சமுதாயம் எதை செய்தாலும் விமர்சனம் செய்யும், எதை சொன்னாலும் அதை எதிர்த்து பேசும், எப்படிப்பட்ட செயல்களை கண்டாலும் ஒரு விமர்சனத்தை வைக்கின்ற ஒரு சமுதாயமாக இருக்கின்றது. இதற்கு மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். திருமுழுக்கு யோவானை பேய் பிடித்தவன் என்றார்கள். காரணம், அவர் உண்ணவில்லை குடிக்கவில்லை, பாலைவனத்திலே ஒரு மாபெரும் தவ வாழ்க்கை மேற்கொண்டிருந்தார். அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு மக்களுக்கு மத்தியிலே சென்றார், அவர்களோடு உறவாடினார், உரையாடினார், உண்டார், அவர்களுக்கு தேவையான காரியங்களை யதார்த்தமாக செய்து கொடுத்தார். இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த கூட்டம் இயேசுவையும் குறை கூறியது, விமர்சனப்படுத்தியது. பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று சொல்லி அவரையும் அவமானப்படுத்தி விமர்சித்தது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய லட்சியத்தில் தெளிவாக இருக்கின்றானோ அவனுக்கு இந்த விமர்சனங்கள் படிக்கற்கள். அதை கண்டு கவலைப்படுவதில்லை, மாறாக அந்த விமர்சனத்திற்கு மத்தியில அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்வதுதான் லட்சியமிக்க ஒரு மனிதனுடைய செயல்பாடாக இருக்கும். எனவே இன்றைக்கு திருமுழுக்கு யோவானை விமர்சித்த கூட்டம், ஆண்டவர் இயேசுவை விமர்சித்த கூட்டம், அதிலே என்ன நியாயத்தை கண்டுபிடித்தது அல்லது எப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொண்டது என்பது கேள்விக்குறி. ஆனால் அதே சமயத்தில் இவருடைய விமர்சனத்தை கண்டு திருமுழுக்கு யோவானும் ஓயவில்லை, ஆண்டவர் இயேசுவும் அசரவில்லை, தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். விமர்சனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வரும், ஒவ்வொரு நிமிடமும் வரும்.
விமர்சனங்கள் வருகின்ற திசையையும் மனிதரையும் உற்று பார்த்தால் அது நம்மையே கலங்கடிக்கக்கூடிய சிதறடிக்கக்கூடிய நிகழ்வுகளாக கூட இருக்கும். உற்ற நண்பர்கள் கூட அல்லது நம்மோடு ஒட்டி உறவாடிய உறவுகள் கூட இன்னும் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி முன்வந்த குடும்ப அங்கங்கள் கூட இன்னும் நம்முடைய மேலதிகாரிகள் கூட நம்மை விமர்சனப்படுத்துவார்கள். இந்த விமர்சனத்துக்கு மத்தியில நம்முடைய எண்ணத்தை தூய்மை செய்து லட்சியத்தோடு வழி நடக்க வேண்டும். அதே சமயத்தில் நாமும் அடுத்தவர்களை விமர்சிப்பதற்கு முன்பாக நம்முடைய விமர்சனங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். அது உண்மையானதா, அது நியாயமானதா, அல்லது நம்முடைய சுய லாபத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் விமர்சனங்களை முன்வைத்து அடுத்தவருடைய பெயர்களை கெடுத்துக் கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே நம்மை நோக்கி வீசப்படுகின்ற விமர்சனங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதிலே வீழ்ந்து போய்விடாமல், அடுத்தவர்களை நோக்கி நாமும் தவறான விமர்சனங்களை முன்வைக்காமல் நியாயமான யதார்த்தமான வாழ்க்கையை வாழ பழகுவோம். ஜெபிப்போமா. அன்பு தந்தையே இறைவா, பல நேரங்களிலே சோர்ந்து போய்விடுகின்றோம். அடுத்தவருடைய பேச்சையும் விமர்சனத்தையும் கேட்கின்ற பொழுது உள்ளம் உடைந்து போகின்றோம். எங்களுக்கு திடமான மனதை கொடுத்து வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற வழிகாட்டும். ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து எதிர்வருகின்ற எல்லா சவால்களையும் எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனதிடத்தை கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமீன்.